அனைவருக்கும் வணக்கம். பிரக்ஞா சமத்துவ விரிவுரைகள் நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய அமர்வு வந்து 4வது அமர்வு, இந்த நிகழ்வோட 4வது அமர்வு. நம்மிடையே தோழர் கிரேஸ் பானு அவர்கள் உரையாற்ற வந்திருக்காங்க. அவர்களையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பிரக்ஞா சமத்துவ விரிவுரைகள் நிகழ்வு வந்துட்டு ஒரு 4 விரிவுரைகளை கொண்டுள்ளது, 4 விரிவுரைகளை கொண்டுள்ளது. எவ்வளவு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்துல அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாள் மாதத்துல வந்துட்டு இதை தொகுத்து வழங்குறதுல நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இது வந்து பாலினம் மற்றும் ஜாதி குறித்த விரிவுரைகளை அடக்கியுள்ளது. சோ இன்றைய அமர்வு வந்து இறுதியான அமர்வு, அதை வந்து சிறப்பு சேர்ப்பதற்காக நம்மிடையே வந்துட்டு தோழர் கிரேஸ்பான் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து திருநறு சமூகத்தோட சவால்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீட்டோட அவசியத்தை பத்தி நமக்கிடையே பேச போறாங்க. நான் வந்து அவங்கள பத்தி சில வரிகள் சொல்ல, அவங்கள அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமை அடைகிறேன். உங்க எல்லாத்துக்கும் கிரேஸ்பான் தோழர் அல்ல, எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்கள வந்து நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அதுல எனக்கும் பெரிய பெருமை அப்படின்றத நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேஸ்பான் தோழர் வந்து தலித் மற்றும் திருநர் சமூகத்தோட சமூக ஆர்வலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கள போராளி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இந்தியாவோட முதல் திருநர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மகள் வந்துட்டு தமிழ்நாட்டுல தாரிகா பானு. அவங்க வந்து தமிழ்நாட்டுல இடைநிலை பள்ளி படிப்பை முடித்த திருநர். அவங்க வந்து பல போராட்டங்களுக்கு இடையே வந்து இந்த லைக் பள்ளி படிப்பை வந்து கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பள்ளி சேர்க்கையில பெரிய போராட்டம் நடந்திருக்கு, அது தோழர் தான் முன்னின்று நீதிமன்றம் மூலமா வந்துட்டு பெரிய போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து உரிமைகள், அதாவது திருநங்கைகளோட உரிமைகள் பாதுகாப்பு மசோதா, அதாவது டிரான்ஸ் ப்ரொடெக்ஷன் பில், அதுல வந்து அவங்க வந்து ரொம்ப பங்காற்றாங்க தோழர். இது தவிர வந்து திருநர்கள் பணியிடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அப்புறம் வந்து கல்வி நிறுவனங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு எல்லா மரியாதை, அதாவது அது என்ன சொல்றது, வரவேற்கத்தக்கதா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவங்க நிறைய போராட்டங்களை முன்னிறுத்து நடத்திட்டு இருக்காங்க. சோ தோழர் வந்துட்டு டிரான்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, டிரான்ஸ் நவ் கலெக்டிவ் அப்படின்ற அமைப்போட இயக்குனராகவும் இருக்காங்க, நிறுவனராகவும் இருக்காங்க. இந்த கலெக்டிவ் எதை பத்தி வந்து பேசுது அப்படின்னா, லைக் இப்போ வந்து எல்லா தளங்கள்லையும், அதாவது அரசியல் தளமா இருக்கட்டும், பணியிடம், கல்வி, எல்லா தளங்கள்லையும் வந்துட்டு அவங்களோட உரிமைகள், அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு, சம வாய்ப்பு அளிக்கிறது, அவங்களுக்கு ரிசர்வேஷன், அதை பத்தி அந்த இடத்துல இடங்கள்ல வந்துட்டு இதற்கான இடஒதுக்கீடு, திருநர்களுக்கான இடஒதுக்கீடு, இதை பத்தி எல்லாம் போராடி வராங்க. இப்ப சமீபமா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு கூட நம்ம தோழருக்கு வந்துட்டு திருநர் சிறப்பு, சிறந்த திருநர் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. சோ இத்தகைய சிறப்பு மிக்க கிரேஸ்பான் அவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த உரைய பிரக்ஞாவோட ஈக்வாலிட்டி கலோக்கியம், அதாவது சமத்துவ விரிவுரைகள், அதுல வந்து பங்கேற்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். வணக்கம் தோழர், நீங்க கன்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி தோழர். எனக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு, அதனால கொஞ்சம் நான் கேமரா இது பண்ணியே பண்றேன். பேசுறது ஐ திங்க் கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு ஏப்ரல் மாதம் வந்து தலித் வரலாற்று மாதம். சோ அந்த வரலாற்று மாதத்துல நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். சோ பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு தளங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம். சோ நாங்களும் இப்பதான் முடிச்சோம். சோ லாஸ்ட் எங்களோட லாஸ்ட் ஈவெண்ட் வந்து 27th தான் முடிச்சோம். இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு இது. ஆனா கண்டினியூஸ்லி பயங்கர வேலைகள்,
சோ திருநர் சமூக மக்கள், நம்ம வந்து திருநர் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம் இருக்குது. சோ திருநர் சமூக மக்களை நாம இங்க ஐ மீன் திருநர்னா யாருன்னு தெரியும், திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் திருநர் சமூக மக்கள். இவங்க ரெண்டு பேரும் காலகாலமாக பயங்கர ஒரு ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பெக்கிங்கும் அண்ட் செக்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரும் கனவு எல்லா திருநங்கை திருநம்பிகள் மக்களுக்கும் வந்து உண்டு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது 2008 நம் இந்தியாவுக்கே வந்து தமிழகம் வந்து ஒரு பெரிய முன்னோடியாக மாநிலமாக தெரிகிறது. அண்ட் குறிப்பாக திருநர் வரலாற்றை பற்றி எழுதும் பொழுது தமிழ்நாட்டில் அந்த உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு குரல் முதல் முதலாக ஒதுக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டில இருந்துதான். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய திருநர் சமூக மக்கள் எங்களுக்கான வாக்குரிமை வேணும், அந்த அடையாள அட்டையை பெறுறதுக்கான அனைத்து உரிமைகளும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபைட் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் 2008 திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிற ஒரு நலவாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த நலவாரியம் நலவாரியத்தின் மூலமாக திருநர் சமூக மக்களுக்கு ஐடி கார்டு இஷ்யூ பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சுயதொழில் பண்றாங்கன்னா அதுக்கான மானியம் உதவி தொகை கொடுக்கறது, சோ அண்ட் 40 மேற்பட்ட திருநங்கைகளுக்கு வந்து பென்ஷன் பணம் கொடுக்கறது. சோ பெரும்பாலான வேலைகள் வந்து ஐடி கார்டு இஷ்யூ பண்ற வேலைகள் தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அது வந்து சமூக நலத்துறை நம்மளுடைய மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு கீழே இந்த திருநங்கைகள் நலவாரியம் வந்து செயல்படுது. இதனுடைய அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் தான் வந்து இதனுடைய தலைவராக இருக்கிறாங்க. அதுக்கு கீழே கிட்டத்தட்ட 13 திருநங்கைகள் திருநம்பிகள் கலந்த திருநர் சமூக மக்கள் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. ஆனா இவங்கல யாருக்குமே வந்து டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கிடையாது, எல்லாருமே வந்து அன்அபிஷியல் மெம்பர்ஸா தான் இருக்கிறாங்க. அந்த ஐடி கார்டு இஷ்யூ பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடி கார்டுல வந்து நீங்க இவங்க வந்து திருநங்கை தானா திருநம்பி தானா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணும், அவங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல இருக்கிற மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில போய் தன்னுடைய உடலை வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. நம்மளுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் நம்மளுடைய உடலை வந்து பரிசோதித்து இவர்கள் திருநங்கை தான் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் வழங்குவாங்க. சோ அந்த முறை இப்ப வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்குது. இந்த முறை வந்து தவறு அப்படிங்கிறது 2014 நாசா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. செல்ஃப் ஐடென்டிபிகேஷன், யாரெல்லாம் தன்னை திருநங்கைகளாகவோ திருநம்பிகளாகவோ அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவங்களுடைய அடையாளத்தை நாம ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லுது. சோ அந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா தான் இன்றைக்கும் தமிழக அரசு செயல்பட்டுட்டே இருக்குது. பல்வேறு மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது, தமிழக அரசு அந்த விஷயத்த தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி இப்ப இருக்கிற அரசும் சரி தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஐடி கார்டு ஏன் வந்து ஐடி கார்டு இஷ்யூ பண்றதுல இவ்வளவு பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஐடி கார்டு இஷ்யூ பண்றதுலயே இங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு என்பது ஒரு உரிமை, அந்த உரிமை வந்து இடஒதுக்கீடு உரிமை வந்து எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு உரிமை. சோ இந்த உலகம் மனிதர்களுக்கானது, மனிதர்கள் வாழ்வதற்கானது, மனித ஜீவிகள் வாழ்வதற்கானது, அந்த உலகத்துல எல்லாரும் வாழ்வதற்கான சம உரிமை எல்லாருக்குமே இருக்குது. சோ இங்க பாலின ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பல உயிரினங்களை வந்து நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில இங்க திருநர் சமூக மக்களையும் அதே மாதிரிதான் பாலின ரீதியாக பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அவங்க திருநர் சமூக மக்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு என்பது கிடையாது. எதுக்காக இடஒதுக்கீடு வேணும், ஏன்னா காலகாலமா நான் பிச்சைதான் எடுக்கணுமா பாலியல் தொழில் தான் பண்ணணுமா, ஏன் நான் படிக்க கூடாதா வேலைக்கு போகக்கூடாதா, அப்ப கல்வியும் வேலை வாய்ப்பு அரசியல் பங்கீடு இது எல்லாமே எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இடப்பங்கீடு அப்படிங்கிற ஒரு உரிமை கிடைக்கிறதுனாலதான். சோ இது நமக்கு முன்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது. பெண் விடுதலை எப்படி சாத்தியமானுச்சு, பெண் உரிமை எப்படி எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம முன்னாடி நிறைய வரலாறு இருக்குது. சோ அந்த வரலாற்றுல அடிப்படையிலே நாங்க வந்து இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஏன்னா திருநர் சமூக மக்களுக்கும் தனி இடப்பங்கீடு வேணும், அதுவும் வந்து நீங்க தனி இடப்பங்கீடுங்கிறது வெறுமனைய ஜெண்டர் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம காஸ்ட் அண்ட் ஜெண்டர் ரெண்டுமே பேஸ் பண்ணி வேணும். ஏன்னா ரெண்டு விதமான ஒரு டபுள் அமௌண்ட் ஆஃப் அப்ரஷனை தான் வந்து நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும். சோ இதுக்கு வந்து தீர்வு என்ன இருக்குது, இப்ப கல்வியில போய் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு இப்ப தாரிகா பானுவா வந்து நாங்க பள்ளி மாணவியாக பள்ளியில போய் சேர்க்க போகும்போது
அவங்க வந்து தேர் நாட் ரெடி டு அக்செப்ட், அவங்க இமீடியட்டா ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ஃபைட் பண்ணி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பள்ளியில வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு முயற்சி பண்ணும்போது கல்லூரியில இடஒதுக்கீடு அடிப்படையில சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இல்ல திருநங்கைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியா இல்ல அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து உயர் நீதிமன்றத்தை நாடி அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவிலேயே முதல் முதலாக சித்தக்கல்லூரி மாணவியாக தாரிகா பானு வந்து அட்மிட் ஆகப்படுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து திருநங்கை பிரித்திகாரி ஆசினியுடைய முதல் திருநங்கை சப்இன்ஸ்பெக்டர் உதவி காவல் ஆய்வாளர் அந்த தகுதிக்கு வந்து நம்ம அப்ளை இது பண்ணும்போது ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து கேஸ் போட்டுதான் கடைசி வரைக்கும் ஒரு சக்சஸ் கொண்டு வர முடிஞ்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனிநபரும் அவங்களுக்கு தேவையான கல்வியையும் வேலைவாய்ப்பு உரிமையையும் நீதிமன்றத்தை நாடிதான் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, திருநெல் சமூக மக்களை நீங்கள் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களாக கருதலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி கூட நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஆனா தமிழக அரசு என்ன பண்ணிட்டு நாங்க 2013 வந்து இந்த மாதிரி தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கேஸும் திருநெல் சமூக மக்களை அரசு வேலைவாய்ப்பு எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். சோ அதுல திருநெல் சமூக மக்கள் 2013 முன்னாடி வரைக்கும் திருநெல் சமூக மக்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுவதற்கு அனுமதி இல்லை. சோ நாங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு திருநெல் சமூக மக்கள் எல்லாருமே வந்து தேர்வு எழுதுறாங்க. ஆனா தேர்வு மட்டும் எழுதுனா போதுமா? தேர்வின் அடிப்படையில எங்களுக்கு வேலை கிடைக்கணும்ல. அந்த வேலை வந்து எதன் அடிப்படையில கிடைக்குது? இடஒதுக்கீடுங்கிற அடிப்படையில. இடஒதுக்கீடுங்கிற இதுல பண்ணும்போது இவங்க வந்து 2016 ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த மாதிரி நாங்க வந்து எல்லா திருநங்கைகளையும் எம்பிசி பட்டியல சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ மோஸ்ட் பக்வர்ட் கிளாஸ், சோ நீங்க மோஸ்ட் பக்வர்ட் கிளாஸ்ல இருந்து 36B அப்படிங்கிற ஒரு காஸ்ட் நேம் இருக்குது. அந்த சாதியினுடைய பெயர் திருநங்கை, திருநம்பி, யூனக்கு, டிரான்ஸெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுவே ஒரு பெரிய குளறுபடியான ஒரு நிலைமைதான். பாலினத்துக்கும் சாதிங்கிற பெயருக்கும் ஒரு வித்தியாசமே தெரியாத முட்டாள்கள் ஆண்ட ஆட்சி, அதனால அந்த முட்டாள்தனமா அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க அவங்க. சோ எம்பிசி பட்டியல அந்த பாலினத்தை வந்து சேர்த்துட்டாங்க. ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாம வந்து அதுக்கு அகேன்ஸ்டா தொடர்ச்சியாக நிறைய கேசஸ் இண்டிவிஜுவல் கேசஸ் வச்சு ஃபைட் பண்ணிட்டே வரோம். இங்க வந்து வேலை கிடைக்கிறதுக்கு திருநர் சமூக மக்களுக்கு என்று தனியான இடஒதுக்கீடு கிடையாது. நீங்க எம்பிசி பட்டியல கூட வந்து எம்பிசியில திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்குன்னு சொல்லி தனியா இடஒதுக்கீடு கிடையாது. அவங்க அந்த பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு இவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க, உங்ககிட்ட நீங்க எந்த சாதிய சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த சாதிய சமூகத்தினுடைய சான்றிதழ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த சாதியினுடைய இடஒதுக்கீடை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எம்பிசி கேட்டகரியில கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இத வந்து எப்படி ஏத்துக்கிறது? ஒரு ஒரு சான்றிதழ் கடை எதுக்குன்னு கேட்டா உங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வர முடியும் இல்லையா, அது வாங்குறதுக்கு சிரமமா இருக்கணும். சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு சிரமமா இருக்குன்னா அதை எப்படி வாங்குது அப்படிங்கிற ஒரு வழிவகை தானே இங்க பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இப்ப ஒரு சாதி சான்றிதழ ஒரு ஆண் பெண் சமூகத்தை சார்ந்தவர்கள் தொலைச்சிட்டாங்க, அவங்களுக்கு சாதி சான்றிதழ் வேணும்னா என்ன நடைமுறை இருக்குது? அதுக்காக அவங்க அந்த சாதி சமூகத்துல இருந்து வரல, வேற ஒரு சமூகத்துல அவங்களை சேர்க்கறது அப்படிங்கறதே இருக்குமா? சோ இதுதான் சமூக நீதியா, இதுதான் சமத்துவமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிய நாங்க வந்து எழுப்பிட்டே இருக்கிறோம். இங்க வந்து உங்களுக்கு ஐடி கார்டு சாதி சான்றிதழ் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது, அதனால நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன் பாஸ் பண்றாங்க. சோ இருந்தாலும் அதை வச்சே நாம ஃபைட் பண்ணணும்னு சொல்லி அதை வச்சே வந்து சாதி சான்றிதழ் வச்சிருக்கிற திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு அதை வச்சு நாம எப்படி கல்வி வாங்க, வேலை வாய்ப்பு வாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடி 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 நாடிதான் ஒவ்வொரு விஷயமும் நாங்க பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எதுக்காக இடஒதுக்கீடு அவ்வளவு முக்கியமா இருக்குது அப்படின்னா, இன்றைய காலகட்ட இளைஞர்கள் வந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் கல்வி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும், நம்ம வந்து ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நமக்குன்னு இருக்கிற சுயமரியாதையை தொடர்ந்து நம்ம கட்டி காப்பாத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய தன்னம்பிக்கையோட வர்ற இளைஞர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இடஒதுக்கீடு உரிமை இல்லாத பட்சத்துல அவங்க அகைன் அண்ட் அகைன் எத்தனை தடவை ட்ரை பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 திருநங்கைகள் வந்து அப்படியே பேக் அடிச்சுட்டாங்க.
அவங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஒரு ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாங்க, 4-5 times ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் என்னால முடியல, நான் வந்து பெக்கிங்கே போறேன். ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் இங்க வந்து பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்ப நான் படிக்கணும் அப்படின்னா மற்ற ஒரு ஆண் பெண் சமூகத்துக்கு குடும்பங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு, அந்த குடும்பம் வந்து அவங்களை எல்லாரையும் பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குது படிப்பதற்கு. ஆனா இங்கே படிப்பதற்கான ஒரு சூழலே இல்லையே, ஒரு பாதுகாப்பான சூழலே இல்லையே. அன்றாடம் நான் வந்து பிச்சை எடுத்தாவது பாலியல் தொழில் பண்ணிதானே படிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. சோ அந்த மாதிரியான கட்டமைப்புகள் இங்க இல்ல. சோ யூஜிசி யூனிவர்சிட்டிக்கான கிராண்ட் கமிஷன் வந்து 2015 ஒரு உத்தரவு போடுது, எல்லா கல்லூரிகள்லயும் நீங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில கல்லூரிகளை தவிர நிறைய கல்லூரிகள் வந்து இன்னும் அந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணவே இல்லை. சோ பெரும்பாலான உயர் நீதிமன்ற தீர்ப்புகளையுமே வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒபே பண்றது இல்லை. அண்ட் குறிப்பாக இப்ப சமீபத்துல ஒரு 4 திருநங்கைகள் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய வயது வந்து தளர்வு இல்லாம போயிடுச்சு. சோ வயது தளர்வு வேணும், மத்தவங்களை மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி 2017 நாங்க கேஸ் ஃபைல் பண்ணோம். 2019 அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பிள்ளைங்கள் எல்லாரையுமே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் திருநர் சமூகத்துக்கென்று வயது தளர்வு அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கிடையாது. அப்ப அந்த வயது தளர்வும் வேணும், இடஒதுக்கீடும் வேணும், இது ரெண்டுமே வேணும்னு சொல்லிட்டு ஒரு 4 திருநங்கைகள் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா அந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ கடந்த மாதம் தான் வந்துச்சு. போன மாசத்துக்கு முந்தின மாசம் வந்தது. ஒரு 8 வாரங்களுக்குள்ள தமிழக அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும், அண்ட் அவங்களுடைய பிசிக்கல் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லி. 8 வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னையோட 8 வாரம் முடியுது. ஆனா இப்ப வரைக்கும் தமிழக அரசும் யாருமே எந்த பதிலுமே வந்து கொடுக்க வரல. சோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான். நம்ம வந்து படிச்சாலும் இது பண்ணாலும் வழக்கு போட்டே நீதிமன்றத்துல நாடி, உங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டு ஒரு உரிமையை பெறுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரியான ஒரு வழியைத்தான் நாங்க உணர்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல எதிர்காலம் வராதா, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஒரு நல்ல தீர்ப்பு வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவலோடையும் அந்த அந்த ஒரு பெயினோடையும் மனசுல ஒரு பெரிய பெயினோடையுமே வந்து நாங்க காத்துட்டு இருக்கிற வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆனாலும் இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிட்டு வருதே தவிர இன்னும் முழுமையாக ஒரு விஷயம் வரல. ஏன் வந்து இந்த அரசு பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான கர்நாடக அரசு நம்மளுடைய பெட்டிஷனை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து 1% இடஒதுக்கீடு கல்வியில கொடுத்துருக்குறாங்க. ஆனா வேலை வாய்ப்புல வழங்கலை, ஆனா அதுக்கான இதை வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பும் வழங்கிச்சு, அரசும் அதுக்கான பாலிசியை மேக் பண்ணி இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து மாநிலமான கேரள அரசு திருநர் சமூகத்துக்கென்று தனியா ஒரு பாலிசி இருக்குது. ஆனா தமிழகத்துல திருநர் சமூகத்துக்கென்று தனியா பாலிசியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க சொல்லிட்டு இருக்கிறது அந்த நலவாரியம் வச்சுதான். நலவாரியத்தை வச்சு வெறும் ஐடி கார்டும் நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பெற்றுட்டு இருக்கிறோமே தவிர எங்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் எதையுமே பெற முடியல. எங்களை நிர்வாணமாக நின்று சோதிச்சு எங்களுடைய அடையாளத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, அவ்வளவுதான். இதை மட்டும்தான் நலவாரியம் பண்ணதே தவிர இதை தாண்டி வேற எந்த விஷயங்களும் பண்ணவே இல்லை. ஆனா உரிமை சார்ந்த விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்களையும் சரி, தொடர்ந்து நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து திருநர் சமூக மக்கள் போக்காக செஞ்சாங்க. அப்புறம் மாண்புமிகு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் வந்து ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணாரு. 45 ஆண்டுகால வரலாற்றிலேயே முதல் முதலாக ஒரு மசோதா வந்து நிறைவேற்றது, தனிநபர் மசோதா. அந்த நாம மசோதாவை இருட்டடிப்பு செஞ்சு புறக்கணித்தது வந்து இந்த பாசிச பாஜக அரசு. சோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருட்டடிப்பு செஞ்சாங்க. அட்லீஸ்ட் அந்த மசோதாவை கூட பாலிசியா மேக் பண்ணி தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை பண்றதுக்கான எந்த முயற்சியும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை. வெறுமனையா திருநர் சமூகத்துக்கு என்று மேம்போப்பாக ஏதோ ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு நலன் சார்ந்த விஷயத்த பண்ணா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துடும், ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்துடும். இவங்களுக்கு ஒரு ஒரு குருட்டு பிம்பம் இருந்துட்டே இருக்குது. அது கிடையாது. எங்களுக்கான உரிமையுமே ஒண்ணு வேணும். ஏன்னா எதுக்காக நான் உரிமையை கேட்கிறேன் அப்படின்னா, பிச்சை எடுத்தாலும் பாலியல் தொழில் பண்ணாலும் 10 ரூபாய்னாலும் நான் டாக்ஸ் கட்டிதான் ஒரு ஒரு பொருளும் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிஸ்கட்டா இருந்தாலும், வாட்டர் பாட்டிலா இருந்தாலும், சாக்லேட் வாங்கினாலும், எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் தான். அப்ப பிச்சை எடுத்த காசுல இருந்து, பாலியல் தொழில் பண்ண காசுல இருந்து வரி வசூல் பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்ப இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்னுடைய உரிமையை கேட்கறதுல நான் ஏன் தயங்கணும்?
இது என்னுடைய உரிமை, இடப்பங்கீடு என்பது என்னுடைய தனி மனித உரிமை, இடப்பங்கீடு என்பது எனக்கான கல்வியையும் வேலை வாய்ப்பும் நான் சுயமாக சுயமரியாதையாக கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எடுக்க கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை கொடுக்கறதற்கு இவங்களுக்கு வக்கு இல்லாம இருக்கிற திராணி இல்லாத அரசுகள் இருந்து எனக்கு இங்க வந்து நாம வந்து பெண் விடுதலை பெண்ணையும் எல்லாமே பேசுறோம், ஆனா பெண் விடுதலையும் பெண்ணியமும் திருநூறு சமூகத்தினுடைய விடுதலை இல்லாமல் உங்களை நம்ம பெண்ணியத்திற்கான விடுதலையும் பெண் விடுதலையும் சாத்தியமே இல்லை. ஏன்னா இங்க வந்து திருநூறு சமூக மக்கள் ஒரு ஒரு அடிமட்ட லெவல்ல இருக்கிறாங்க, அதுலயும் குறிப்பாக சாதிய ரீதியாக பின்தங்கிய திருநூறு சமூக மக்கள், பட்டியலின திருநூறு சமூக மக்கள் அதை விட கீழே லெவல்ல இருக்கிறாங்க. சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் பல்வேறு இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல நாகர்கோவில்ல வந்து திருநங்கை உதயா அப்படிங்கிற ஒரு ஒரு நாட்டுப்புற கலைஞரை சாதி பெயராலையும் பாலினத்தின் பெயராலையும் ஒரு 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 சாதி இந்துக்களுடைய கும்பல் அவங்களை தாக்கணுச்சு, ஒரு பெரிய கொடூர தாக்கலை அவங்க மேல கட்டவிழ்த்துச்சு. அதுல அதுக்காக நாங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த வாய்ஸை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே ரைஸ் பண்ணிட்டே இருந்தோம். வழக்கம் போல பொது சமூகம் ஒரு அமைதியை மட்டும்தான் கண்டுபிடிச்சிச்சு. அந்த திருநங்கை ஒரு ஒரு ஆண் அவங்களை காதலிக்கிறேன்னு பின்தொடர்றாங்க, அந்த ஆணினுடைய குடும்பத்தார் அவங்களை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருநங்கையை கடத்திட்டு போய் அடி அடின்னு அடிச்சு அந்த பையனுடைய அம்மா வந்து அவன் அந்த திருநங்கை மூஞ்சில ஒண்ணுக்கு பெஞ்சு ஆஃப்ரால் நீ பட்டியல் சமூகத்துல இருந்து வந்த திருநங்கை உனக்கெல்லாம் வந்து ஏன் சாதியில இருக்கிற இவன் ஆம்பளை கேக்குதான்னு சொல்லி அவங்க மூஞ்சில ஒண்ணுக்கு பெஞ்சாங்க. ஆஃப்ரால் ஒன்பது நீ உனக்கெல்லாம் இது தேவையான்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதல் செஞ்சாங்க. அவன் அந்த பையனுடைய அப்பா தன்னுடைய பிறப்புறுப்பை காமிச்சு என் பையன் கூட போனேன் என் கூட வான்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரியான கொடூர தாக்கல் நடந்து அந்த திருநங்கை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உனக்கெல்லாம் எதுக்கு அந்த சாதியில இருக்கிற ஆம்பளைங்க கேக்குது, இந்த 50 ரூபான்னு சொல்லி குப்பை வண்டியில ஏத்தி விட்டு பக்கத்துல அவங்க ஊருக்கு போய் அவங்க அம்மா அந்த திருநங்கை அம்மாக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து கலெக்டர் எஸ்பி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் ஃபைல் பண்றதுக்குள்ள அவங்க டாக்குமெண்ட் கேட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு, பேரண்ட்ஸ் ஏத்துக்கல, வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு திருநங்கை பேரண்ட்ஸ் கிட்ட போய் டாக்குமெண்ட் கேட்கும்போது டாக்குமெண்ட் எரிச்சிட்டேன்னு ஈஸியா சொல்றாங்க. ஒரே ஒரு ஜெராக்ஸ் டிசி ஜெராக்ஸ் இருக்கு, அதை வச்சு பண்ண அத வேணா தாரன்னு சொல்லிட்டு அந்த டிசி ஜெராக்ஸ் வச்சு இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் ஃபைல் பண்ணிருக்கிறோம், டிரான்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபைல் பண்ணிருக்கிறோம். சோ இந்த வயலன்ஸ் இந்த மாதிரியான தொடர் வன்முறைகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த வன்முறைக்கு எதிராக பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இங்க இல்ல. அப்போ இங்க வந்து நான் படிக்கணும், அப்போ அந்த அதிகாரத்தை நான் போனாதானே எனக்கான பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க முடியும். அதிகாரத்தை போவதற்கு எனக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக வேணும் இல்லையா. சோ அந்த கல்வி கிடைக்கிறதுக்கு இங்க வந்து எனக்கான இடஒதுக்கீடு இல்லாத பட்சத்தில் எனக்கு எப்படி கல்வி கிடைக்கும்? சோ இங்க கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒவ்வொரு திருநங்கையும் திருநம்பியும் சண்டை போட்டு சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணி தான் வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குதே தவிர இங்கே எந்த அரசையாவது சொல்ல சொல்லுங்களேன், இந்த திருநங்கைக்கு நான் படிக்க வச்சேன், இந்த திருநங்கைக்கு நான் இது வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அவ எல்லாரும் ஓன் முயற்சியில ஃபைட் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுவும் இப்ப இருக்கிற அரசுகிட்டே நாங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். April 15 திருநங்கை தினம், ஏப்ரல் மாதம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க மாதம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாதத்தை உலகங்களும் எல்லாருமே கொண்டாடி இருக்கிறோம். சோ திருநங்கைகள் தினமும் இந்த April 15 தான் வருது. ஏனென்றால் இந்த நலவாரியம் உருவாக்கப்பட்ட தினம் April 15, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட தினம் 2014 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் April 15. April 24 மாண்புமிகு திருச்சி சிவா அவர்களுடைய தனிநபர் மசோதா தாக்கல் பட்ட நாள். சோ இந்த மாதிரி சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலைக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச ஒரு நாள் மாதம் வந்து இந்த நாட்கள் ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனாலதான் ஏப்ரல் மந்த நாங்க செலிப்ரேட் பண்றோம். இந்த ஏப்ரல் மந்த்லயாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க 8 சுரைக்காய் கறிக்கொதவாதுன்னு சொன்ன மாதிரி உப்புச்சப்பு இல்லாத நிறைய அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் தான் இவங்க வெளியிட்டு தன்னுடைய பெருமை பீத்துக்கிறார்களே தவிர தனக்கான ஒரு நலம் உரிமை சார்ந்த ஒரு விஷயம், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு என்னைக்கு நாம கல்வியையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கான உண்மையான விடுதலை, அவங்களுக்கான உண்மையான சுதந்திரம், உண்மையான ஒரு 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 ஏணிப்படி கொடுத்து நீங்க மேலே எழுந்திரிச்சு வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அப்ளிச்மெண்ட்.
ஃபார் த கம்யூனிட்டி. ஸோ அந்த விஷயங்களை இங்க தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த பொது சமூகம். பொது சமூகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்கும் போதும், இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்கும் போதும், எங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்கும் போதும், எப்பொழுதுமே வந்து அமைதியை மட்டுமே ஒரு ஆன்சராக வந்து இங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அமைதியை மட்டுமே ஒரு 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 ரெஸ்பான்ஸாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அமைதி என்றைக்கு கலைகிறதோ அன்றைக்கு தான் நமக்கான விடுதலை, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விடுதலை. இந்த இன்றைக்கு இருக்கின்ற அரசு, இந்த பாசிச பாஜக அரசு நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களை ஒரு பெரிய இழிநிலைக்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் மூலமாக தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்ப நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து இவங்களுக்கு எதிராக சண்டையிடக்கூடிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில தான் நாம இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒருத்தருக்கொருத்தல் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை, அந்த பார்ப்பனிய சிந்தனையை நம்ம மீது செலுத்துகின்ற அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை நாம உடைச்சு எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் பாசிசத்திற்கு எதிராகவும் சனாதனத்திற்கு எதிராகவும் நாம போராட வேண்டிய ஒரு சூழல், திருநெல் சமூகத்தினுடைய விடுதலைக்கு ஆகவும் நாம் போராட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில நாம இங்க இருக்கிறோம். சோ இதுல நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் உங்களுடைய அமைதியை கலைக்கணும். ஏன் இதற்கு நான் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய அமைதி கூட ஒரு வகை தீண்டாமைதான் என் சமூகத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது. ஏன்னா உங்களுடைய அமைதி ஒரு ஒரு திருநங்கையும் திருநம்பியும் என் போன்ற சகோதர சகோதரிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறது. இழந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு விடியல் வராதா? என்றைக்காவது ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கை தரம் மற்ற மக்களை போன்று ஒரு 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 சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்க போராடிட்டே இருந்தா எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க என்னைக்கு வாழ? சோ பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வேணும்ல, எல்லா தனி மனிதனுக்கும் அந்த பீஸ் அப்படிங்கிறது திருநெல் சமூக மக்களுக்கு கிடையவே கிடையாது. அன்றாடம் அது நிலக்குழிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழல் தான் வருது. சோ பீஸ் அண்ட் ரைட்ஸ் இது ரெண்டுமே திருநெல் சமூக மக்களுக்கு தேவை. இது அந்த தேவை, அந்த அது வந்து இடஒதுக்கீடு இடப்பங்கீடு கிடைச்சால் மட்டுமேதான் திருநர் சமூக மக்களுக்கு என்று தனி இடப்பங்கீடு, அதுவும் கிடைமட்ட இடப்பங்கீடு. ரெண்டு விதமான இடப்பங்கீடு இங்கே வழங்கப்படுகிறது. ஒன்னு வெர்டிகல் ரிசர்வேஷன், இன்னொன்னு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். சோ நாம இவங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வெர்டிகல் ரிசர்வேஷன், நாங்க கேட்கறது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்படுகின்ற திருநர் சமூக மக்கள், எல்லா சமூக மக்களும் அதை பயன்படுத்திக்கிறதும், எல்லா சமூக மக்களும் அதை அதுல வந்து கல்வியையும் வேலை வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறதும், அந்த உரிமையை பயன்படுத்திக்கிறதும் அப்படின்னா அதுக்கு கிடைமட்ட இடஒதுக்கீடு என்பது மட்டும்தான் தீர்வு. ஏனென்றால் நாம வந்து இவங்களை வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ல உள்ள எல்லாரையும் தூக்கி எல்லா திறனையும் தூக்கி ஒரு கேட்டகரியில உள்ள போட்டோம் அப்படின்னா மறுபடியும் யாரெல்லாம் பிரிவிலேஜ் இருக்கோ, சாதி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் வகுப்பு ரீதியாகவும் யாரெல்லாம் முன்னாடி இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் மறுபடியும் படிப்பாங்க, மறுபடியும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா பட்டியல் சமூக மக்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் வழங்கப்படாமல் திரும்ப திரும்ப அவங்க கீழ்நிலைக்கே தள்ளப்பட்டு இருப்பாங்க. சோ இந்த நிலை மாறணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய முன் முயற்சியில தான் இந்த ஒரு கோரிக்கையை நாங்க தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கிறோம். சோ இதுக்கு உங்களுடைய ஆதரவும் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை வழங்கிய பிரக்யா டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் சாவித்ரி, ஜெய் ஃபாத்திமா, ஜெய் சோலி. ரொம்ப நன்றி தோழர். மிக அருமையா வந்து எப்படி இந்த இடஒதுக்கீடு வந்து அந்த ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு வந்து ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்பவுமே எங்களோட சாலிடாரிட்டி உங்களுக்கு இருக்கு, உங்க கூட நாங்களும் இருக்கோம் அப்படிங்கறத ஆசிக்கிறேன். இப்போ வந்து யாருக்காவது கேள்வி இருந்தா கேக்குறீங்களா? தோழர் வந்து அதுக்கு பதில் அளிப்பாங்க. நீங்க கேள்விய நேரம் கேட்கலாம், இல்ல கமெண்ட்ல எழுதுறதுனாலும் எழுதலாம். தோழர் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களோட அமைப்பு இருக்கு இல்லையா, இப்ப டிரான்ஸ் ரைட்ஸ் நவ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அது மூலமா நீங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்து வைக்கிறீங்க? டிரான்ஸ் ரைட்ஸ் நவ் கலெக்டிவ் வந்து குறிப்பாக தலித் பகுஜன் ஆதிவாசி ட்ரைபல் கம்யூனிட்டியில இருக்கிற திருநெல் சமூக மக்களுக்கு ஒரு பிரயாரிட்டி கொடுக்கிறோம். அண்ட்
எல்லா திருநர் சமூக மக்களும் யாரெல்லாம் படிக்க வேண்டும் கல்வி வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறார்களோ அவர்களை படிக்க வைக்கிறது, படிக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பது, படிப்பதற்கான அதுல சட்ட சிக்கல்கள் இருந்தால் அந்த சட்ட சிக்கல்களை தீர்ப்பது, அது மட்டும் இல்லாம படிக்கிறதுக்கு எல்லாரையுமே எஜுகேட் பண்றது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சிவில் சொசைட்டி எஜுகேட் பண்ணாலும் கம்யூனிட்டியை நாம எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ அவங்களையும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சிவில் சொசை பாலிசி மேக்கர்ஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் தி பார்லிமெண்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் எஜுகேட் பண்றோம். அங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, மக்களவை மாநிலங்களவையில் இருக்கிற உறுப்பினர்களும் பாலிசி மேக்கர்ஸ் எல்லாரையுமே வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நாங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கிற திருநர் சமூக மக்கள் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சாதி ரீதியான ஒரு அடக்குமுறையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாலி ரீதியான அடக்குமுறையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக தொடர்ந்து நாங்க எங்களுடைய குரலை அண்ட் இதெல்லாம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு பெரிய தீர்வையும் நாங்க சட்ட ரீதியாகவும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ சட்ட போராட்டம், களப்போராட்டம், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயுமே வந்து தொடர்ந்து பயணிச்சு கொண்டே இருக்கிறோம். அண்ட் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 திருநங்கைகள் வந்து அரசு வேலைக்காக ட்ரை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 19 திருநங்கைகள் வந்து அரசு வேலையில இப்ப பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் வெரி கிரேட். பெர்னத் பிரமிலா அவங்க வந்து எஜுகேஷனல் அவேர்னஸ் பார்க்கும்போது இப்ப பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பாலின உறுதித்தன்மையற்ற குழந்தைகள் 18 கீழே இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சில்ட்ரன்ஸ் சொல்லுவோம். சோ அந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெண்டரை பத்தின ஒரு ஒரு சயின்டிபிக்கல் சிலபஸ் வந்து கொண்டு வரணும். இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து சோசியல் சயின்ஸ் புக்ல வந்து திருநங்கைகளுடைய வரலாறு கொண்டு வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நர்த்திகி நடராஜன், பிரியா பாபு, இந்த மாதிரியான நபர்களுடைய வரலாறுகளை கொண்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்க வரலாற்றை விட அறிவுபூர்வமாக மாணவர்களுக்கு நாம சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்கள் அதில் தெளிவு பெறுவார்கள். சோ அந்த அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுக்கும் அந்த மாதிரியான அவேர்னஸ் கொண்டு வரணும். ஆசிரியர்களை வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஆசிரியர்களே எங்களை அபியூஸுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்ப இங்கே வெர்பல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், செக்ஸுவல் அபியூஸ் அண்ட் நான் வெர்பல் அபியூஸ், இந்த 5 விதமான அபியூசஸ்ல இருந்து பாதுகாப்பதற்கான வழிவகைகள் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு செய்யணும். ஏன்னா பள்ளியில வந்து டிஸ்கிரிமினேஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் கல்வி இடைநீச்சல் அதிகமாகிறது. சோ இங்க பாதுகாப்பு அங்க கல்வியில அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடைநீச்சல் குறைஞ்சு தொடர்ந்து கல்வி பயிலுவதற்கான ஒரு சூழல் இங்கே ஏற்படும். இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பெர்னத் பிரமிலா அப்படின்றவங்க வந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் டியர் கிரேஸ், ஐ அட்மயர் யுவர் அவேர்னஸ் அண்ட் டயர்லெஸ் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் எஜுகேஷனல் அவேர்னஸ் இஸ் கேரி டு ஸ்கூல் சில்ட்ரன், நைட் ஸ்கூல்ஸ் ஃபார் ஓல்டர் திருநங்கைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதாவது விருப்பம் இருக்கிற திருநங்கைகளை நாம வந்து நைட் ஸ்கூல் வச்சு படிக்க வைக்கலாம். பட் விருப்பம் இல்லாத சில அதாவது எல்டர்லி டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இப்போ எல்லா திருநங்கைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 30 கடந்துட்டனாலே கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட நபர்கள் ஆண் பெண் மக்கள் வந்து என்ன மாதிரியான உளவியல் சிக்கல்கள் ஏற்படுமோ அந்த சிக்கல்கள் எல்லாம் 30 அவங்க கிராஸ் பண்ணிட்டனாலே ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களையும் அவங்களையும் அந்த மாதிரி ரேஞ்சில தான் கம்பேர் பண்ண முடியும். அப்படி இருக்கிற இதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கிற நபர்களே நம்ம வந்து இரவு பாடசாலைகள் ஆரம்பிச்சு பண்ண கொடுக்கலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து விருப்பம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கால்கள் காலகாலமாக பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில் செய்தும் ஓடிக்கொண்டே இருந்து அது ஒரு கட்டத்துக்கு மேல ஓய்வு மட்டும்தான் எதிர்பார்க்குது. தனக்கான ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காத, ஒரு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு தான் எங்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அவங்க கல்வி வேணும் எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற நபர்கள் வெகு வெகு சிலர் தான். ஸோ அந்த மாதிரி ஓல்டர் எல்டர்லி டிரான்ஸ் பீப்புளையும் நாம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான மெடிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இருக்குது ஆக்சுவலி என்னன்னா 40 மேற்பட்ட திருநங்கைகளுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாம 1000 கொடுக்கறாங்க, மாதம் 1000 உதவித்தொகை கொடுக்கறாங்க, அவ்வளவுதான்.
இப்போ நீங்க இந்த கல்வியில அத ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு எப்படி அது ரொம்ப லைக் வெல்கமிங்கா இருக்கணும், எப்படி அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நிறைய பேசுனீங்க, அந்த அவேர்னஸ் இது பத்தி. ஆனா வந்து டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது லைக் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா தோழர்? இல்ல ஆமா, நாம பண்ணிட்டு இருக்க தோழர், அதாவது டீச்சர்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் லா மேக்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நிறைய ஹவு டு ஹேண்டில் டிரான்ஸ்பர்சன் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபுல்லாவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் இருக்கிறோம். ஐ மீன் இந்த ஹையர் அந்த சூப்பர்ஃபிஷியல் ஆபீசர்ல இருக்கிறவங்க. தட்ஸ் ரியலி கிரேட். அது ஆக்சுவலி நீடட் நினைக்கிறேன், லைக் அக்ராஸ் தி சொசைட்டி. யா. சோ பர்னத் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மெடிடேஷன் ஃபார் இன்டர்னல் பீஸ். ஸ்பிரிச்சுவல் அது வந்து நார்மலாவே டிரான்ஸ் பீப்புளுக்கு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கான ஒரு தேடுதல் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லதான் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அதுல ஒரு ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குங்கிறப்போ அது எடுத்துருதாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள அவங்களை திணிக்கிற மாதிரி ஆயிருது. இப்ப வந்து திருநங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அர்த்தநாரீஸ்வரன் பாக்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க கிட்ட இருந்து எல்லா இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த பார்வைதான் எல்லாருக்குமே வருதே தவிர அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கான உரிமைகள் நாம கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை வர மாட்டேங்குது. சோ இங்க இருந்து என்னை கடவுளா பார்க்கக்கூடிய இந்த சமூகம் என்னை மனிதர்களாக பார்க்கறதுக்கு மறுக்குது. சோ அதை நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அண்ட் மெடிடேஷன் இது இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் சத்தியமா டைம் இருக்காது. ஏன்னா ரெகுலரா காலையில எந்திரிச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு ஓடணும் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணி ஆகும். அந்த உடல் சோர்வு மனசோர்வுல வந்து தூங்கி எந்திக்கிறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா தோழர்கிட்ட கேக்குறதுக்கு? தோழர், இந்த உரிமைகள் பத்தி நீங்க நிறைய பேசுனீங்க, அதுல ஒரு விஷயம் நான் பார்த்தேன் உங்களோட இதுல பார்க்கும்போது வந்து லைக் இப்போ உரிமைகள்னு வரும்போது ஊதியத்தோட விடுப்பு அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குல்ல. சோ அதெல்லாம் என்னன்னா இப்போ நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பேசுறோம் இல்லையா, இப்ப லேபர் லால பாத்தீங்கன்னா டிரான்ஸ் பீப்பிள் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. லேபர் லா வந்து அது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஒரு விஷயம் இதுமாதிரி இருக்கு. அப்போ இப்ப இப்ப இன்கேஸ் ஒரு டிரான்ஸ் பீப்புள் வந்து வேலைக்கு போறாங்க, ஒரு திறந்த சமூக மக்கள்ல இருக்கிறவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னா வேலையில அங்க பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. அங்க அவங்களுக்கு எதிராக ஒரு அபியூசஸ் நடக்கும்போது அதை பாதுகாப்பதற்கான இங்க சட்டங்கள் இல்லை. சோ அதனால அதுவும் இல்லாம குறிப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய சர்ஜரி பண்ற நானு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. சேலரியை கட் பண்ணி அவங்க திரும்ப வந்தா கூட சேர்த்துக்கிற முடிய சூழல் தான் இங்க இருக்குது. சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரிக்கு டேக் சம் ஒரு ஒரு 2 months எடுக்கும், உள்ள ஒரு 1.5 months எடுக்கும் மேக்சிமம். அட்லீஸ்ட் அது வரைக்காவது அவங்களுக்கான ஒரு விடுப்பு விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க பல வருடங்களா அதுவும் ஒரு கோரிக்கையா வச்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் அந்த சட்டத்திலே திருநர் சமூக மக்களையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத வச்சுட்டு இருக்கோம். பெர்னத் கேட்டிருக்காங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அத பத்தி கேட்டிருக்காங்க. அது எனக்கு புரியல தோழர். பெர்னத் இது க்வெஸ்சனா கேக்குறீங்களா இல்ல கமெண்ட் பண்றீங்க? மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைக் பாதுகாப்பு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கறங்களா, அது வந்து நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படின்றதுல வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெரிய பங்கு வகிக்கும். இப்ப சாதாரணமா இல்ல நார்மலா பெண்கள் வெளியே போனாலே பயங்கரமா வீடு ஒழுங்கா வந்து சேருவோமான்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அதுக்காகவே பெண் குழந்தைகளை பெற்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சிலம்பம் அந்த மாதிரி இங்க வந்து திருநர் சமூக மக்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமே வந்து கைத்தட்டுறதுதான். அவங்க எந்த இடத்துல நின்னாலும் ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அவங்க ஓங்கி கைத்தட்டும் பொழுது மற்ற நபர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இது வரும். அண்ட் சில சமயம் நிறைய பிரச்சனைகள் வரும்போதோ இல்ல யாரோ ஒருத்தங்க நம்மளை அட்டாக் பண்ண வரும்போதோ வந்து
தடுப்பதற்கான ஒரு 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 கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறாங்க. பட் நிறைய திருநங்கைகள் வந்து இதுல இன்ட்ரெஸ்டட் காட்டுறது இல்லை. மேபி இன் ஃபியூச்சர்ல அதற்கான இன்ட்ரெஸ்டட் வரலாம். அந்த பொருளாதாரம் எனக்கான உணவு உடை உறைவிடம் இது மூணுக்குமே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இந்த மாதிரி கலைகள் கற்றுவதற்கான தேவைகள் வந்து ஐ மீன் அதுக்கான ரிசோர்சஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. எனக்கான பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கே நான் ஓடிட்டே இருக்க மாதிரி அந்த தேவைகளுக்குவான வழிவகைகள் கிடைக்கிறது இல்லை. சோ அது கிடைக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் பயன்படுத்திக்காங்க. அமிர்தா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட. வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் ஹெல்த் செக்டர் அண்ட் ஆர் யூ டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் ஃபார் பப்ளிக் செக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஹெல்த் செக்டர் வந்து இங்க என்கிட்ட கேட்டா 1% அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். இங்க இந்தியாவில வந்து திருநெல் சமூகத்துக்கான ஒரு உடலியல் ரீதியான உடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்க கிடைக்குதான்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா இங்க எல்லாருமே வந்து சோதனை எலியாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். எனக்கான சர்ஜரி நடக்கும் பொழுது ஒரு 10-15 பேர் சேர்ந்து சூழ்ந்து எனக்காக கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. என்னோட சர்ஜரியை தவறாக செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக சில நபர்கள் வந்து இறந்தே போயிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால வந்து ஒரு திருநங்கை இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி தவறான சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அனன்யாங்கிற திருநங்கை இந்த மாதிரி இதுவும். அப்புறம் ஹெல்த் கேர் அக்சஸ் வந்து ரூபா கிராமப்புறத்தில் இருக்கிற திருநெல் சமூக மக்களுக்கு அக்சஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அந்த திருநெல் சமூகத்தை பார்த்தா பயம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அதே நேரத்தில் அவர்கள் வந்தாலே வீட்டுக்குள்ள கூட வாசல்லையே நிக்க வச்சு துரத்தி விடுற ஒரு சூழ்நிலைதான் இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதற்கொண்டு அதைத்தான் பண்றாங்க. எடுத்த உடனே இவங்க வந்த போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் இருக்குதா எடுங்க, ஹெச்ஐவி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. சம்பந்தமே இல்லாம நான் என்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைக்கு நான் போனாலுமே என்ன எனக்கு ஹெச்ஐவி இருக்கான்னு தான் பாக்குறாங்களே தவிர எனக்கு வந்து நார்மலா பண்ற எல்லாரையுமே ட்ரீட் பண்ற மாதிரி பண்றது கிடையாது. ஸோ ஹெல்த் கேர் அக்சஸ் அப்படிங்கிறது இங்க வெரி வெரி புவர். இங்க என்னதான் நீங்க இலவச அறுவை சிகிச்சை அப்படி இப்படின்னு ஒரு சூழல் இருந்தாலும் அந்த இலவச அறுவை சிகிச்சை கூட ரொம்ப கேவலமா பண்ணக்கூடிய ரொம்ப கொடூரமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்குது. யாருமே இங்க ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஸோ டிரான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பப்ளிக் அக்சஸ் அப்படிங்கிறது டாய்லெட் அப்படின்னா டாய்லெட் அப்படிங்கிறது நான் எப்பவுமே பெரும்பாலும் செப்பரேட் டாய்லெட் அப்படிங்கிற விஷயத்த பரிந்துரை பண்ண மாட்டேன். ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட்டை வந்து பரிந்துரை பண்ணுவேன். அதாவது எல்லா பாலின மக்களுமே வந்து பயன்படுத்தக்கூடிய அதாவது ஸ்பெஷல் பீப்புளுக்கு வந்து எப்படி ஒரு டாய்லெட் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ஜெண்டர் நியூட்ரல் டாய்லெட் எல்லா இடத்துலயும் இருந்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா என்ன செப்பரேட்டா பாக்குறதுல அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதை தாண்டி என்னன்னா நீங்க செப்பரேட் வச்சாலும் அங்க எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா கிடையாது. திருநங்கைகள் திருநம்பிகள்னு பண்ணீங்க அங்க போட்டு டாய்லெட் தனியா வச்சாலுமே அந்த டாய்லெட் தான் ரொம்ப சௌகரியமா இருக்கும் ஆணாதிக்கவாதிகளுக்கு வந்து ரேப் பண்றதுக்கு அந்த ரேபிஸ்ட் வேலைக்கு. ஸோ எப்பவுமே நான் அதை பரிந்துரை பண்ண மாட்டேன். தோழர், இப்போ உங்களோட மகள் தாரிகா பானுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. அதே ஒரு சூழல் இன்னும் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? லைக் சில்ட்ரன் வந்து இப்போ வந்து இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் அக்சஸ் பண்ற விஷய ஃபெசிலிட்டி எல்லாம் வந்துடுச்சு. மறுபடியும் இங்க கல்விய வந்து இடஒதுக்கீடின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இங்க கிடையாது. அதுதான் அவங்க மறுபடியும் அந்த பிரச்சனைகள் தான் அவங்க நிற்கும். சோ தனி ஒதுக்கீடு கிடைத்தால் மட்டும்தான் எல்லாருமே படிக்க முடியும். இங்க நிறைய பேர் படிக்க முடியாம ஒரு சூழல் தான் இருக்குது. இடஒதுக்கீடு வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நிச்சயமா. கேள்விகள் ஏதாவது கேட்கணுமா தோழர் கிட்ட? தோழர், இந்த டிரான்சிஷன் ரைட்ஸ் பில் இருக்கு இல்லைங்களா, சோ அதை பத்தி உங்களோட கமெண்ட். டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது அது ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டம். மாற்றுப்பாலின சமூக மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம். அவங்களுக்கு வந்து அதுவும் திருப்பி அதுதான் சொல்லுது, நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து ஈஸியா வாங்க முடியாது. ஒரு திருநங்கை வீட்டை விட்டு வெளியில வர முடியாது. இளம் திருநங்கை அப்படி வந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க தான் டிசிஷன் அத்தாரிட்டியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான்
சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் ஒரு திருநங்கையை வந்து ரேப் பண்ணாலோ கொலை செஞ்சாலோ 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் தான் சிறை தண்டனை. ஆனா இதே வந்து சாதாரண ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இங்க போக்சோ ஆக்ட் இருக்குது, சிறப்பு சட்டங்கள் இருக்குது. அந்த சிறப்பு சட்டங்கள் எதுவுமே வந்து திருநாள் சமூக மக்களுக்கு என்று கிடையாது. சோ இந்த மாதிரியான எதிரான நிறைய விஷயங்கள் தான் இருக்கே தவிர என்ன அதுல இருக்கிற நல்ல விஷயம் இந்த மாதிரி யாரையும் டினை பண்ணக்கூடாது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சரி, எம்ப்ளாய்மெண்ட் இதுலயும் சரி அப்படின்ட்டு. ஓகே, யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். தோழர், உங்களோட உரைக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எங்களோட இந்த இந்த நிகழ்வுல வந்துட்டு இறுதி விரிவுரை. இது அதுல நீங்க பங்கேற்று எங்களுக்கு சிறப்பா அமைச்சு